அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் குரோதி வருடம் வைகாசி மாதம் முப்பத்தி இரண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வளர்பிறை பதினான்கு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அஷ்டமி திதி நள்ளிரவு பனிரெண்டு மணி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு நவமி திதி உத்திரம் நட்சத்திரம் இன்று நாள் முழுவதும் உள்ளது சித்த யோகம் இன்றைய தினம் உள்ளது நல்ல நேரம் காலை ஆறு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரை மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரை மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை மற்றும் இரவு எட்டு மணியிலிருந்து பத்து மணி வரை திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை மிதுன லக்னம் லக்னத்திலேயே சுக்கரன் சிம்மத்தில் சந்திரன் கண்ணியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு பகவானுடன் சூரியனும் புதனும் இன்று என்ன செய்யலாம் மின்சார சாதனங்கள் வாங்க சமையலறையை புதுப்பிக்க செங்கல் சூளைக்கு நெருப்பிட வியாபார கணக்கு முடிக்க காவல் தெய்வங்களை வணங்க ஹோமங்கள் செய்ய நலமாக இருக்கும் அன்பிற்கினியவர்களே அடுத்ததாக பனிரெண்டு ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம் மேஷ ராசிக்காரர்களே இந்த உலகில் உழைக்காமல் வாழ்பவரை விட வாழாமல் உழைப்பவரே அதிகம் ஆமாங்க நீங்கள்லாம் பெருசாக வாழ்ந்ததே இல்லைங்க வேலை வேலைன்னு எப்போ பார்த்தாலும் வேலைக்கு தேடி தேடி உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க குடும்பத்தினருடன் உட்கார்ந்து பேசுகிறதுக்கு கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குது ஓடி உழைக்க வேண்டியதாக இருக்குது நம்ம தலைக்கு மேலே சுமைகளையும் பாரங்களையும் சுமந்துக்கிட்டு நாம் இருக்கிறோமே அது மட்டும் இல்லாமல் எல்லோரும் நம்மளை இருக்காங்களே அவங்க சந்தோஷத்துக்காக குடும்பத்தினர் சந்தோஷத்துக்காக நாம் உழைச்சிக்கிட்டே இருக்க வேண்டியதா அப்படின்னு ராப்பகலாக உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க பூர்வ புண்ணியாதிபதி ஆகிய சூரிய பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு சாதகமான வீடுகளில் அவர் சவாரி செய்து கொண்டிருக்கிறாரு எல்லா வகையிலும் சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு அவங்க பிடிவாதம் எல்லாம் கொஞ்சம் மாறும் எல்லா வகையிலும் அன்பாக அவங்கள்ட்ட நடந்துப்பாங்க அவங்க எதிர்பார்த்த கல்லூரியில் வந்து இடம் கிடைக்கிறது அவங்க எதிர்பார்த்த கல்வி பிரிவில் போய் சேர்றது அதற்கான சந்தோஷ செய்திகள் இன்றைக்கி தேடி வருங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க மூன்றாம் இடத்துல சுக்கரன் வந்து உட்கார்ந்துட்டார் அதனால் பழுதான சமையலறை சாதனங்கள்லாம் மாற்றுவீங்க மிக்சி கிரைண்டரை மாற்றுறது அது மாதிரி முக்கியமான சிலதெல்லாம் இன்றைக்கி மாற்றி அமைச்சு புதுசு வாங்குறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதனும் உட்கார்ந்துருக்கார் அப்படி இருக்கிறதுனால பழைய சொந்த பந்தங்களும் இன்றைக்கி தேடி வந்து பேசுவாங்க வியாபார வகையில் உங்களுக்கு திடீர் லாபத்தையும் எதிர்பார்க்கலாம் அதுவும் மதியத்திலிருந்து வியாபாரத்தில் லாபம் அதிகமாகும் உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க அதே போல் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக சோர்வு களைப்பு வந்து நீங்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்கள் உங்களுக்கு அமைகிறது ரிஷப ராசிக்காரர்களே காலம் எந்த காயங்களையும் ஆற்றுவதில்லை ஆனால் அது நமது மனதை மாற்றுகிறது பக்குவப்படுத்துகிறது ஆமாங்க அதனால தாங்க காலம் போக போக எல்லாம் சரியாக வந்துடும் நேரங்காலம் வந்தால் எல்லாம் நடந்துடும் அப்படின்னு பெரியவங்க பேச்சுவாக்கில் சொல்கிறது எல்லாமே என்றைக்குமே நஜந்தாங்க அதனால தாங்க நீங்கள் முன்ன மாதிரி இல்லாமல் உங்கள் மனசை வந்து பக்குவப்படுத்தி கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினைச்சு சில நேரங்களில் சின்னதாக வந்து உள்ளுக்குள்ளார வந்து கொஞ்சம் பயப்படுவீங்க அவங்களுக்கு எல்லாம் சரியாக அமைச்சு தரணும் நாம தான் சின்ன வயசில் எந்த சந்தோஷத்தையும் பார்க்கல எதையுமே அனுபவிக்க முடியல அவங்களுக்காவது எல்லாம் கிடைக்கணும் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லாமல் அவங்களை நாம் வளர்த்து கொண்டு வரணும் அப்படிங்கிற சிந்தனைகள் இன்றைக்கி அடிமனசுக்குள்ளார ஓடிக்கிட்டே இருக்குங்க தந்தை வழியில் சில உதவிகள் உண்டு தந்தை வழி உறவினர்களும் உங்களுக்கு ஆதரவாக இன்றைக்கி பேசுவாங்க உங்களுடைய ராசிநாதன் ரெண்டாம் இடத்துல வந்து உட்கார்ந்துட்டார் அதனால் சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குங்க அடகில் இருக்கிற நகைக்கு மாதம் மாதம் வட்டி கட்ட வேண்டியதாக இருக்குதே அதை கொஞ்சம் மீட்டுட்டோம்னா நல்லாயிருக்குமே அசலையும் தாண்டி வட்டி போயின்னு ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்குங்க பனிரெண்டாம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால வீடு மனை சொத்து அதில் மராமத்து பணிகள்லாம் பண்ணுவீங்க ஏற்கனவே வாங்கி போட்டிருக்கிற இடத்த சுற்றி வேலி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்குங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலேயும் இன்றைக்கி நிம்மதி உண்டுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் டென்ஷன் அலைச்சல்லாம் இருக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமுத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே உனக்கு ஒளி தேவை என்றால் நீதான் தீபம் ஏற்ற வேண்டும் உனக்கு நீயே ஒளியாக இரு ஆமாங்க சுவாமி விவேகானந்தர் எவ்வளவோ வார்த்தைகள் இளைஞர்களுக்காக சொல்லி வச்சுருக்கிறாருங்க நீங்கள் எப்பயுமே இளைஞர்கள் தானேங்க அதனால தாங்க அடுத்தவங்கள்கிட்ட நீங்கள் உதவி போய் கேட்க மாட்டீங்க எதுவாக இருந்தாலும் நாமே பார்த்துக்கலாம் நம்ம உழைப்பில் நாம் முன்னுக்கு வரணும் அது ஒளியாக இருந்தாலும் சரி மற்றதாக இருந்தாலும் சரி நமக்குள்ளார இருந்து தான் நாம் நம்முடைய சக்தியை எடுத்து தான் எல்லாத்தையும் செய்யணும் அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்னைத்தானே நம்பிக்கொண்டு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து வருபவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு தைரியத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க தடாலடியாக நீங்கள் முடிவுகள் எடுப்பீங்க ஆண்மைத்தன்மை ஆளுமைத்தன்மை தன்மை நிர்வாகத்தன்மை அதெல்லாமே இன்றைக்கு வந்து உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே போகும் எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சும் காட்டுவீங்க பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குதுங்க உங்க ராசிக்குள்ளார சுக்கரன் வந்து உட்கார்ந்துட்டாருங்க இனிமே பார்க்கறதுக்கே தான் அழகு எவ்வனம் சௌமியம் இதுக்கெல்லாம் உரிய கிரகம் அவர் வந்து ராசிக்குள்ளார உட்கார்ந்ததுனால எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க உங்களை அறியாமலேயே ஒரு சின்ன புன்னகை உங்க உதட்டோரம் இனிமேல் இழையோடுவதற்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு ஏன்னால் பூர்வ புண்ணியாதிபதி ராசிக்குள்ளார வந்து உட்கார்ந்ததுனால மகளுடைய கல்யாணம் மகனுடைய கல்யாணம் இதெல்லாம் மனசுக்குள்ளார ஓடும் காலாகாலத்தில் அவங்களுக்கு ஒரு கன்னியாதானம் பண்ணிடணும் அப்படிங்கிற எண்ணங்களும் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஓடிக்கொண்டிருக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக உங்கள் ராசிநாதன் புதனும் உட்கார்ந்துருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்திலையும் சொல்லிக்கிற அளவுக்கு லாபம் உண்டு உத்தியோகத்தில் உங்களுக்கு சின்ன பாராட்டுதல்கள் இன்றைய தினத்தில் கிடைக்குங்க அதே போல் மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது ஆனால் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறு சிறு விபத்துகள் பண இழப்புகள் வர வாய்ப்பிற்கு கவனமாக இருக்கணும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கடக கடகராசிக்காரர்களே தேவையற்ற பொருட்களை நீ வாங்கி இருந்தால் விரைவில் தேவையான பொருட்களை எல்லாம் விற்க வேண்டியிருக்கும் இருக்கும் அதனால் தாங்க எப்பொழுதுமே நீங்கள் திட்டமிடுவீங்க இது வாங்கலாமா இது வேண்டாமா இந்த பொருள் நமக்கு அதிகளவு பயன்படுமா இல்லை ஒருமுறை மட்டுமா பயன்படும் இதெல்லாம் யோசித்து யோசித்து திட்டமிட்டு திட்டமிட்டு பல பெரிய காரியங்களை செய்பவர்கள் தேவைக்கு ஏற்ப பொருட்களை வாங்கி கொள்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோ

வாங்கிறது இந்த மாதிரி அரசாங்க சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகரமாக முடியுங்க விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க உங்கள் ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார் அதனால் வியாபாரத்தில் தடாலடியாக லாபம் இல்லாமல் உண்டு புது ஏஜென்சி கூட உங்களுக்கு தேடி வரும் பெரிய நிறுவனங்களோட ஒப்பந்தங்கள் செய்து கொள்வதுக்கு வாய்ப்பு இருக்குது அஷ்டமத்து சனி கொஞ்சம் பயமுறுத்திட்டு தான் இருப்பார் பார்த்துக்கலாம் பன்னொன்றில் குரு வந்து உட்காந்துட்டார் இல்லைங்களா அதனால் எல்லா விலையுமே ஜெயிச்சு காட்டுவீங்க உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன வேலை சுமைகள்லாம் இன்னைக்கு குறைஞ்சி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க பிள்ளைகளாலும் இன்றைக்கி சந்தோஷம் இருக்குதுங்க புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் டென்ஷன் இருக்கும் அதே போல் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது எல்லா வகையிலும் ஜெயிச்சு காட்டுவிங்க இன்றைய தினம் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத யோகங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது சிம்ம ராசிக்காரர்களே தோட்டக்காரர் நூறு குடம் தண்ணீர் ஊற்றினாலும் பருவம் வரும்போது அந்த மரமானது பூ பூத்து காய் காய்த்து கனிகளெல்லாம் கொடுக்கும் பருவம் இல்லாத பொழுது எவ்வளவுதான் தண்ணீர் ஊற்றினாலும் அது எந்த பலனையும் தராது அதுதான் நீங்கள் புரிஞ்சு வச்சுருக்கீங்க அதனால தான் பதட்டப்படுற மனசை வந்து பக்குவப்படுத்தி எல்லாம் நல்ல விதத்தில் நடக்குங்கிற பெருந்தன்மையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு நல்லா இருக்குதுங்க கடந்த ரெண்டு மூணு நாளை விட இன்னைக்கு நல்லா இருக்குதுங்க காலையில் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து உங்கள் ராசியை விட்டு சந்திரன் விலகிறாரு கடந்த ரெண்டு மூணு நாளாவே அலைச்சல் டென்ஷன்லாம் இருந்தது பணப்பற்றாக்குறையும் இருந்தது நாம் ஒன்று சொன்னால் அவங்க வேற விதமாக புரிஞ்சுக்கிறாங்களே என்னது அப்படின்னு சொல்லி சிலரிடம் சில நேரங்களில் வருத்தப்பட்டது எல்லாமே உண்டு கணவன் மனைவிக்குள்ளார கூட சின்ன சின்னதாக புகச்சல் திடீர்னு ஏதாவது கோவமாக பேசுகிறதெல்லாம் இருந்தது அதெல்லாம் இன்னைக்கு காலையில் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்துடன் முடிந்து உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டாகுது எதிர்பார்த்த தொகை இன்றைக்கி நல்ல விதத்தில் கைக்கு வரும் அக்கம் பக்கத்தில் வாங்கின தொகையை தந்து முடிப்பீங்க குடும்பத்தில் மதியத்திலேருந்து சந்தோஷம் அதிகரித்த வண்ணம் இருக்கும் வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு விற்று தீருங்க அதே மாதிரி உத்தியோகத்தில் சிடு சிடுன்னு எரிஞ்சு விழுந்த மேலதிகாரி இன்றைக்கி கூப்பிட்டு கொஞ்சம் பக்குவமாக அன்பா பேசுவார் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க அதே போல் வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களும் இன்றைக்கி ஆதரவாக பேசுவாங்கங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ஓரளவு பரவாயில்லைங்க பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் சோர்வு கலைப்பு இருக்குங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கும் ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து விலகுவதற்கும் தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் காலையில் கொஞ்சம் கடுகடுன்னு இருந்தாலும் நண்பகலில் இருந்து மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கண்ணீர் ராசிக்காரர்களை இடைவிடாத அடைமழை போல பிரச்சனைகள் உங்கள் வாழ்வில் தொடர்ந்து போதிலும் அதை தாங்கி பிடிக்கும் குடையாக இறைவன் எப்போதும் வந்தருள்வார் ஆமாங்க இதில் நீங்கள் ரொம்ப நம்பிக்கையாக இருப்பீங்க எவ்வளோ தான் கஷ்டம் நமக்கு அவர் தரப்போகிறாரு இதுக்கு மேலே என்னத்தை கொடுத்துட போகிறார் பார்த்துக்கலாம் இனிமேல் நமக்கு அவர் நல்லது தான் தந்தாகணும் ஏன்னா இதுக்கு மேலே கஷ்டம் தரது ஒன்றுமே இல்லை எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு எல்லாம் பார்த்தாச்சு அப்படின்னு இறைவனுடனேயே ஆரோக்கியமாக சண்டை போடக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க ராசிக்குள்ளார தான் சந்திரன் வந்து நுழைய இருக்கிறாரு காலையில் பதினோரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து உங்கள் ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைகிறாரு அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டணும் படபடன்னு எதுவும் இன்னைக்கு பேசிக்க வேண்டாம் பார்த்து பக்குவமாக பேசுனீங்கன்னா நல்லாயிருக்குங்க உத்திரம் நட்சத்திரத்தில் தான் இன்றைக்கி சந்திரன் இருக்கிறாரு அதனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும் சோர்வு கொஞ்சம் இருக்கும் யாராவது ஏதாவது சொன்னால் கூட அது நமக்கும் பொருந்தும் சொல்லிட்டு நீங்கள் கோவப்படுறதெல்லாம் இன்னைக்கு கூடாது கணவன் மனைவிக்குள்ளார கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது நீயான் நானாலாம் போட்டி போட்டுட்டு இருந்தால் குடும்பத்துக்கு அது சரியாகவும் வராது ஒத்தும் போகாது அப்படி இருக்கிறதுனால ஒரு இடத்துல வந்து விட்டு கொடுத்து இன்னொரு இடத்துல அனுசரித்து போனால் தான் வாழ்க்கை அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது நீங்கள் எல்லாத்துலேயுமே இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது ஆனால் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும் கோவப்படாதீங்க நாம் ரொம்ப நேர்மையாக இருக்கிறோம் இருந்தாலும் நமக்கு பெருசாக வந்து லாபம் வர மாட்டேங்குது யார் யாரோ எப்படி எப்படியோ எதுனமோ பண்ணி சம்பாதிக்கிறாங்க அவங்க மட்டும் நல்லா வசதி வாய்ப்போடு இருக்கிறாங்க என்னது ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சில நேரங்களில் சிலரை நினைத்து இன்றைக்கு ஆதங்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க குடும்பத்தில் எல்லார்டையும் இன்றைக்கி சிரித்து பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளார சந்திரன் வந்து நுழைய இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே ஆடம்பரம் என்னும் பாதையில் செல்பவர்கள் அவமான பாதையில் சென்று தவிக்க வேண்டி வரும் ஆமாங்க அதனால தாங்க இந்த ஆடம்பரமாக பேசுகிறது ஆடம்பரமாக அப்படியே டாம்பிகமாக ஆடைகளை உடுத்திக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு எப்பொழுதுமே பிடிக்காதுங்க நீங்கள் பேசுகிற பேச்சாக இருந்தாலும் சரி உடுத்துகிற உடையாக இருந்தாலும் சரி சின்னதாக அதில் ஒரு அடக்கம் தெரியும் சின்னதாக வந்து அதில் ஒரு நாகரிகம் தெரியும் எந்த இடத்துல எப்படி போகணும் எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு இயல்பாகவே நன்றாக தெரியுங்க அதனால் தாங்க ரொம்ப அளவுக்கு மீறிய ஆடம்பரத்தை எல்லாம் தவிர்த்து விட்டு அடக்கமாக இருந்து சாதித்து காட்டுவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க செலவு செலவுன்னு செலவு தான் ஆயின் வரவு எங்கெங்கே வருதுங்க ஏற்கனவே ஏமாந்து போய் நாங்கள் கிடக்கிறோம் கொடுத்துட்டு ஏமாந்துட்டோம் வாங்கி கொடுத்து ஏமாந்துட்டோம் வாங்கி கொடுத்ததுல தான் இப்போ எல்லா சிக்கலும் நல்லவங்க கேட்குறாங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு கேட்குறாங்களேன்னு சொல்லி இன்னொரு இடத்துலேருந்து ஒருத்தொருத்த பணம் வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்துட்டு இப்போ இந்த இடத்துலேயும் நம்ம வந்து பதில் சொல்ல முடியல அந்த இடத்துலேயும் அவங்க எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்களேன்னு மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் இடி அடிங்கிற மாதிரி நின்று தவிச்சிட்டு தான் இருக்கீங்க ஆனால் அவங்க ராசிநாதன் சுக்கரன் இப்போ ஒன்பதாவது வீட்டுக்குள்ளார வந்து உட்காந்துட்டார் அதனால் சில பிரச்சனைகள் தீரும் வரவேண்டிய பணம் கைக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க செல்வாக்கு இன்றைக்கி அதிகரிக்குங்க ஆனாலும் பாதகாதிபதியின் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக நீங்கள் இருக்கணும் செலவுகளை குறை வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க கணவன் மனைவிக்குள்ளார விவாதங்கள்லாம் கொஞ்சம் வரும் அதை வந்து சிரிச்சுக்கிட்டே பேசுறது நல்லது ஆவேசமாக கத்தி பேசுகிறத விட்டுட்டு சொல்ல வந்ததை கொஞ்சம் அப்படியே ஸ்மைல் பண்ணி சொல்லிட்டீங்கன்னு வைங்களா அது மனசை புண்படுத்தாமல் போயிடும் வியாபாரம் இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல சுமாராக இருக்குது உத்தியோகத்தில் வந்து வேலை சுமை இருக்கும் சிலருக்கு இடமாற்றம் வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது கவனமாக இருக்கணுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிறப்பு தான் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது கவனமாக இருந்துங்க விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே சிக்கனம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களே அதிகமான அன்பை விட சரியான புரிதல்தான் எல்லோரையும் அன்பாக வாழ வைக்கும் ஆமாங்க அந்தம்மா வந்து சாதம் போட்டால் தான் அவர் சாப்பிடுவாருங்க அதெல்லாம் ஓகேதாங்க அளவுக்கு ரொம்ப அன்பாக பாசமாக இருப்பாங்க ஒருத்தங்க ஒருத்தவங்க விட்டு கொடுக்க மாட்டாங்க இவர் இல்லாமல் அவர் சாப்பிட மாட்டார் அவங்க இல்லாமல் இவர் சாப்பிட மாட்டார் ரெண்டு பேரும் சேர்ந்து தான் பயணம் செய்வாங்க என்னன்னு தெரியல திடீர்னு பிரிஞ்சிட்டாங்க இதெல்லாம் வந்து பாசம் அன்பு எல்லாம் இருக்குது ஆனால் புரிதல் இருக்கணும் ஒரு நிகழ்வு ஒரு சம்பவம் நடக்குது அப்படின்னா அதை புரிஞ்சிக்கக்கூடிய தன்மை இருக்கணும் அவர் அப்படி இல்லை அவங்க அப்படி இல்லை அப்படின்னு புரிதலுடன் வாழ்ந்து கொண்டு மற்றவர்கள் ஏதாவது குழப்பம் விளைவித்தாலும் அதையும் தாண்டி புரிதலுடன் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க இன்றைய நாள் யோகமாக இருக்குது திடீர் பண வரவு உண்டு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகும் அதே மாதிரி ரொம்ப நாளாக போகணும்னு சின்ன கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க வியாபாரம் சூடுபிடிக்கும் பற்று வரவு நல்லாயிருக்கும் புது வாடிக்கையாளர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க உத்தியோகத்தில் தடாலடியாக நீங்கள் பேசுவீங்க மேலதிகாரிகள்கிட்ட சில சலுகைகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி கூட வேலை பார்க்குறவங்களும் உங்களுக்கு ஒத்தாசையாக இருப்பாங்கங்க சகோதர வகையில் இன்றைக்கி நல்லது நடக்குங்க சகோதரிக்கு திருமண விஷயமா பேசலாம் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி பிள்ளைகளாலும் இன்றைக்கு சந்தோஷம் உண்டுங்க எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பான வாழ்க்கை எல்லாத்துலேயும் வெற்றி உண்டு ஆனால் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கோபதாபங்கள் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும் கேட்டை நட்சத்திரக்காரர்கள் தொடங்கின காரியங்கள் எல்லாமே இன்னைக்கு வெற்றிகரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரும் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே யாரையும் பகைத்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நடித்து கொண்டுதான் இருக்க வேண்டும் அது உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுங்க சரின்னா சரி தவறுனா தவறு தவற கூட சரி மாதிரி இருக்குது சரியாக இருக்கிற மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறவங்கள உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது எதுவாக இருந்தாலும் இருக்கிறத சொல்லிட வேண்டிதானே எதுக்கு இந்த நடிப்பு எதுக்கு இந்த பச்சோந்தித்தனம் அப்படின்னு மாற்றி மாற்றி பேசுபவர்களை கண்டால் சற்றே கோபப்படக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க பாக்யாதிபதியினுடைய சாரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் சுக்கரனும் உங்கள் ராசியை நேருக்கு நேராக பார்க்க தொடங்கிட்டார் மனசுக்குள்ளார இருந்து வந்த நீங்கள் வடுக்கள் அதுக்கெல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த வடுக்களெல்லாம் மறைய ஆரம்பிக்கும் காயங்களுக்கும் இன்னைக்கு மருந்து கிடைக்கும் புதியவர்கள் இன்றைக்கி அறிமுகமாகி நண்பர்களாவதற்கு வாய்ப்பு இருக்குது பழைய நண்பர்கள் மூலமாகவும் சில முக்கியமான காரியங்களை நீங்கள் முடித்து காட்டுவீங்க வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் தேங்கி கிடந்த சரக்குகள் விற்று தீரும் அதே மாதிரி உத்தியோக வகைகளையும் உங்களுக்கு செல்வாக்கு இன்னைக்கு அதிகரிக்குங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இன்றைக்கி இருக்குது சலுகைகளும் உங்களுக்கு கிடைக்கும் அதிகாரிகளுடன் இன்றைய தினம் சரிசமமாக உட்கார்ந்து சில முக்கியமான முடிவுகள் எல்லாமே எடுப்பீங்க சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார் ரொம்ப வருஷமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்குங்க அதே போல் பூர்வீக சொத்து விவகாரங்கள் சுமூகமாக முடிஞ்சு சொத்து நம்ம கைக்கு இப்போவாது வந்துச்சு பாடான்னு நிம்மதி பெருமூச்சும் இன்றைய தினத்தில் நீங்கள் விடுவீங்க மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது ஆனால் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது சாதித்து காட்டுவீங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் தான் நிதானமாக இருக்கணும் கோவப்படாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே வாழ்நாளில் ஏதேனும் ஒரு சம்பவம் நாம் யார் என்பதனை ஆழமாக உணர்த்தி செல்கிறது ஆமாங்க சில விஷயங்கள் யாருக்கும் தெரியாதுன்னு நாம் மறைச்சு வச்சிருப்போம் சில விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியட்டும் அப்படின்னு நினச்சி வச்சுருப்போம் ஆனால் இயற்கையும் இறைவனும் சேர்ந்து நம்முடைய ரகசியங்களை பல நேரங்களில் உடைத்து விட்டு போகிறார்கள் இதையெல்லாம் புரிந்து வைத்துக்கொண்டு ரகசியமே நமக்கு தேவையில்லை வெளிப்படையாகவே நாம் இருந்துட்டு போகலான்னு சொல்லி எங்கும் எப்போதும் வெகுளியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க எதிர்ப்புகளையும் தாண்டி இன்றைக்கி நீங்கள் முன்னுக்கு வருவீங்க நல்ல காலம் பிறந்தாச்சு குரு வந்தாச்சு எல்லாமே நல்லா தான் இருக்கு இருக்குது எல்லாமே ஒன்று ஒன்றா உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்குங்க ஆறாம் இடத்துல திடீர்னு சுக்கிரன் போய் உட்காந்துட்டாரு அப்படி இருக்கிறதுனால அடுத்தவங்கள நம்பி பணம் போட்டு எதிலையும் இறங்க வேண்டாம் உங்களை நம்புங்க உங்கள் அனுபவத்தை நம்புங்க புதுத்துறையில் போய் மாட்டிக்காதீங்க ஏற்கனவே எந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்களோ அதுலேயே முயற்சி பண்ணுங்க அதில் தான் இப்போ உங்களுக்கு பெரிய லாபம் வர போகுது ஏன்னா ஐந்தாம் இடத்துல குருன்னா பழக்கப்பட்ட இதுவரைக்கும் வரைக்கும் எதில் நீங்கள் வேர்வையை சிந்துறீங்களோ அதிலேயே உங்களுக்கு வந்து வந்து லாபமும் வெற்றியும் கிடைக்க ஆரம்பிக்குங்க சொந்தக்காரங்க ஒரு சிலரெலாம் இப்போ பார்த்தா லேசாக சிரிக்கிறாங்க வழியை வந்து பேசுகிறாங்க அதிலே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அதே மாதிரி பிள்ளைகளால் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க வட்டிக்கு மேலே வட்டி வாங்கி இப்படி ஆயிட்டமே அப்படின்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க குறைந்த வட்டிக்கு ஏதாவது லோன் கிடச்சி அதிக வட்டிக்கு வாங்கின கடனை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது வியாபாரத்தில் கூட திடீர்னு இன்னைக்கு லாபம் வரும் தேங்கி கிடந்த சரக்குகளும் விட்டு தீரும் உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க குடும்பத்தில் சந்தோஷம் எட்டி பார்க்குங்க உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக இன்றைக்கி ஒரு கோபம் இருந்துக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ளார அந்த கோபத்தை குறைச்சிங்க திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி திடீர் பண வரவு உண்டு அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றி உண்டுங்க இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு கும்பராசிக்காரர்களே கோபங்கள் கூட ஆனால் உதாசீனங்கள் எப்போதும் மன்னிக்கப்படுவதில்லை ஏதோ ஆத்திரத்தில் அவர் நாலு வார்த்தை பேசிட்டாருங்க அது கூட எனக்கு பெருசா தெரியலங்க ஆனால் நான் போன உடனே என்னை கண்டுக்காம அந்த பக்கம் முகத்தை திருப்பிட்டார் பாருங்க அதுதாங்க எனக்கு ரொம்ப வேதனையாக போயிடுச்சு நாலு பேர் மத்தியில் என்ன இருந்தாலும் அவர் என்னை இந்த மாதிரி அசிங்கப்படுத்தியிருக்கக்கூடாது சரி பரவாயில்ல இனிமே அவங்களுக்கு நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் தன்மானத்திற்காக போராடி வாழ்ந்து எல்லாம் நீங்கள் தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது ஏன்னா சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்குது குறிப்பாக சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சதயம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு நிதானமாக வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்க பணம் கொடுக்கல் வாங்கிற விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஒரு சில காரியங்களை சிலர் நம்பி நீங்க கொடுத்துருப்பீங்க ஆனால் வந்து அவங்க வேற விதமாக வந்து உங்கள் பெயரை மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அதனால சரியாக வேலை நடக்குதா அப்படின்னு எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் நீங்கள் உற்று நோக்குவது நல்லது அதை வந்து அதிகாரம் பண்ணுறதும் ரொம்ப நல்லதுங்க கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும் கொஞ்சம் அவங்கள வந்து அமைதிப்படுத்தி நீங்கள் கொண்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க சகோதர வகையில் சில உதவிகள் எதிர்பாராத சில உதவிகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க அதோடு மட்டும் இல்லாமல் அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவிடுங்க அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் அதெல்லாம் வந்து உடனுக்குடன் நீங்கள் செலுத்துறது ரொம்ப நல்லதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது ஜெயிப்பீங்க நீண்ட நாள் கனவுகள் அதெல்லாம் இன்னைக்கு நிறைவேறும் அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்த்தவங்கள்லாம் அடங்குவாங்க எல்லா வகையிலையுமே நல்லது நடக்கும் ஆனால் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் உடல்நலக்குறைவு ஜென்ரலாகவே ஒரு டயர்ட்னஸ் எல்லாம் இருந்து கொண்டிருக்கும் வியாபார உத்தியோக வகையிலையும் இன்றைக்கி கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க இன்றைய தினம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களே நியாயத்தை பேசலாம் ஆனால் எதையும் நியாயப்படுத்தி பேசக்கூடாது ஊர் உலகத்துக்கு பொதுவான நியாயம்னு ஒன்று இருக்கு இல்லைங்களா அதை நாம எடுத்துக்கட்டி பேசினோம்னா யாருக்கும் கோவம் வராது ஆனால் நாம் சொல்கிறது தான் நியாயம் நாம் பேசுறது தான் நியாயம் நாம் செய்கிறது தான் நியாயம்னு பிடிவாதமாக பேசினோம்னா எல்லாருக்குமே கொஞ்சம் தான் செய்யும் அதனால தாங்க நம்மோட நியாயத்தை அடுத்தவங்க பேசட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக இருந்து அடுத்தவர்களுடைய வாயிலிருந்து எந்த வார்த்தை வருகிறதோ அதை ஏற்றுக்கொண்டு தன் வழியில் பயணம் செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் பணவரவு உண்டு ஏடரச்சனையில் விரையச்சனை இருக்கிறதுனால ஒன்றும் கையில் தங்காது என்ன வந்தாலும் இப்படி கரைஞ்சின்னு இருக்குது நாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கோம் திடீர்னு ஏதாவது ஒரு நெருக்கடின்னா எங்கே போய் கையிட்றது வர்றதெல்லாம் இப்படியே போயின்னு இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் ஆதங்கப்படுவதெல்லாமே உண்டுங்க அதே போல் வெளிவட்டாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது நாலு பெரியவங்க உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க நல்லவங்களுடைய ஆசீர்வாதமெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க ராகு சும்மாவே இருக்க மாட்டேங்கிறாரு உடம்பை போட்டு ஏதாவது படுத்திகிட்டு தான் இருக்கிறாரு இரவு நேரம் அதிகமாக கண் விழிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் சாதனங்கள் லேப்டாப் மொபைல் ஃபோன் இதெல்லாம் பார்த்து கவனமாக பயன்படுத்துங்க அதுதான் ரொம்ப நல்லது சார்ஜரில் போட்டுட்டு மொபைல் ஃபோனில் பேச வேண்டாம் கவனமாக இருங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பங்குதாரர்களை மற்றபடி லாபம் இருக்குது உத்தியோகத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே செல்வாக்கு உண்டு எதிர்பார்த்தது எல்லாமே இன்னைக்கு சீக்கிரமாகவும் நடக்குங்க அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு அமோகமாக இருக்குது முத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு செலவு டென்ஷன் இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரருடைய நீண்ட நாள் கனவுகள் நனவாகுங்க எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுறதுக்கு நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது பதினான்காம் நூற்றாண்டில் வீர சம்புவராயன் அப்படிங்கிற மன்னர் வந்து காஞ்சிபுரம் அடுத்துள்ள உள்ள பகுதியான தொண்டை மண்டல பகுதியை கோட்டை கட்டி ஆண்டு வந்தார் மிகப்பெரிய மன்னனாக மக்களுக்கெல்லாம் வந்து நன்மை செய்யக்கூடிய மன்னனாக அந்த மன்னன் சீரும் சிறப்புமாக தன்னுடைய ஆட்சியை நடத்தி வந்தார் அந்த நேரம் பார்த்து வடக்கிலேருந்து ஒருத்தர் வந்தார் யாதவராயன் அப்படின்னு வடக்கிலிருந்து ஒரு மன்னன் இந்த நாட்டின் மீது தொண்டை மண்டலத்தின் மீது படையெடுத்தார் முதல் நாளில் வந்து வீரசம்பூராயருடைய ராயருடைய படைகள் எல்லாமே சிதறி ஓடின உடனே சோகமாக வந்து போய் படுக்கிறார் அரண்மனையில் இரவில் கனவு கனவுல வந்து சொர்ணகாலம் பைரவர் காட்சி கொடுக்கிறார் நாளை உனக்கு வந்து வெற்றியை கொடுக்கிறேன் எனக்கு நீ வணங்கிய ஆலயம் எழுப்பு அப்படின்னு சொல்கிறார் உடனே வீரசம்பு அந்த விடியற்காலை நேரத்திலேயே உடனடியாக எழுந்து கனவில் தோன்றி அந்த சொர்ணகால பைரவரை மனதிலே தியானித்து படைகளை எல்லாம் திரட்டி சென்று உடனடியாக அந்த வடக்கிலிருந்து மன்னனை வெற்றி காண்கிறார் உடனடியாக இந்த சம்போராயர் மன்னன் வந்து கோவில் கட்டத் தொடங்கிவிட்டார் அப்படி அவர் எழுப்பின ஒரு அற்புதமான திருக்கோவில் தான் இந்த சொர்ணகால பைரவர் கோவில் அப்படின்னு இந்த கோவிலுங்க ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தவராக இங்கே பைரவர் இருக்கிறாருங்க அதான் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்தவர் அப்படின்னே சொல்லலாம் பைரவர் வந்து தெற்கு நோக்கி பார்க்குறாரு பைரவருடைய வாகனம் வந்து கிழக்கு நோக்கி இருக்குது காசிக்கு வீசம் ஜாஸ்தி அப்படிங்கிற அளவுக்கு இங்கே பைரவர் வந்து சக்தி வாய்ந்தவராக இருக்கிறார் தனி கோவிலாக இங்கே எழுந்தருளி இருப்பது மிகப்பெரிய பாக்கியமாகும் இந்த கோவிலுக்கு நீங்கள் போனீங்கன்னா எல்லா பிரச்சனைகளும் தீரும் தைரியம் வரும் எதிலையுமே ஒரு வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் வெற்றி வியாபாரத்தில் வெற்றி உத்தியோகத்தில் வெற்றி எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும் வாஸ்து பகவானுக்கு இவர் குருவாக இருக்கிறார் அதனால் வீட்டில் இருக்கிற தோஷங்கள் விலகும் சனி பகவானுக்கு ஒரு குருவாக இருக்கிறார் அதில் சனி பகவானால் ஏழரட்சனையால் அஷ்டமஸ்ரீயால் இருக்கிற பிரச்சனைகள் தீரும் அதே மாதிரி முன்னோர்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் சாபங்களெல்லாம் கர்ம வியாதிகள் வம்பு வழக்குகள் எல்லாமே தீர்றத்துக்கு வெள்ளிக்கிழமை மாலையில் வில்வார்ச்சனை செய்வதன் மூலமாக நல்லது நடக்கும் வறுமை எல்லாமே விலக ஆரம்பிக்கும் தேய்விரை அஷ்டமி திதியில் செவ்வருளி பூக்களால் நாம் அர்ச்சனை செய்தோம்னா குழந்தை பாக்கியம் கிடைக்கும் கிடைக்கும் சஹஸ்ரநாம அர்ச்சனை செய்து வடை சர்க்கரை பொங்கல் அதுக்கடுத்து தேன் இதெல்லாம் படைக்கும் பொழுது வழக்கில் வந்து நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதே போல் இழந்த பொருள்களை பெறுவதற்கு ஏழு மிளகு வந்து ஒரு துணியில் கட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினோம்னா காணாமல் போனது இழந்த பொருள்கள் அதெல்லாம் நம்ம கைக்கு வந்து கிடைக்கும் திருமணம் சீக்கிரம் நடக்கிறதுக்கு நவகிரக தோஷம் எல்லாமே விலகிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமை ராவு காலத்தில் பைரவருக்கு விபூதி அபிஷேகம் பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷங்க இந்த இந்த ஊர் அதாவது இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கிற ஊர் வந்து அழிவிடை தாங்கி அப்படிங்கிற ஊருங்க ஆனால் இதுக்கு வந்து முன்னோர்கள் பழமையான பேர் என்னென்னா அறவழி தாங்கி அப்படின்னா இங்கே வந்து மூன்றாம் நூற்றாண்டில் வந்து மிகப்பெரிய கல்விக்கூடம் நாலந்தா பல்கலைக்கழகம் மாதிரி மிகப்பெரிய கல்விக்கூடம் இங்கே இருந்திருக்குது சமணர்களுடைய கல்விக்கூடமாக இருந்திருக்கு அந்த அறவழி தாங்கி அப்படிங்கிற ஊர் தான் இப்போ வந்து அழிவிடை தாங்கி அப்படின்னு அழைக்கப்படுகிறதுங்க காஞ்சிபுரத்திலிருந்து வெம்பாக்கம் அப்படிங்கிற ஊர் அது வழியாக போனோம்னா இந்த அழிவிடை தாங்கி அப்படிங்கிற ஊர் வரும் அங்கே அருள்வாளித்து கொண்டு இருக்கக்கூடிய சொர்ணகால பைரவரை வணங்குவோம் இன்றைக்கி அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால சொர்ணகால பைரவரை வணங்குவோம் அனைத்து சுகபோகங்களையும் பெற்று சந்தோஷமாக வாழ்வோம் நெஞ்சிற்கினியவர்களே சுக்கர இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளித்தரும் யோகமான நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து சென் நியூஸ் பிள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க